இந்தியாவில் ஜனநாயக மறுமலர்ச்சியை எதிர்பார்க்கும் ஜார்ஜ் சோரஸ், இந்தியா காந்தியின் உறவினர் போரி நேருவுடன் நல்ல நண்பர்களாக இருந்தனர். முதலில் மேக்டோல்னா ஃப்ரீட்மேன் என்று பெயரிடப்பட்டார். இந்திரா காந்தியின் உறவினர் சகோதரர் பிரஜ்குமார் நேருவின் மனைவி ஆவார். ஹங்கேரியாவை பூர்வீகமாக கொண்ட அமெரிக்க தொழிலதிபர் ஜார்ஜ் சோரஸ் உலகின் முன்னணி தொழிலதிபர்களில் ஒருவர். இவர் தான் சம்பாதித்த சொத்துக்களின் ஒரு பகுதியை கொண்டு சில தொண்டு அமைப்புகளை தொடங்கி அதன் மூலம் கல்வி உட்பட சமூக பணிகளில் ஈடுபட்டு வருகிறார். இதன் மூலம் பிரபலமாக விளங்கும் அவர் அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய மேல்தட்டு மக்களிடம் மிகவும் பிரபலமானவர். என்றாலும் இவர் அவ்வப்போது சில உலக நாடுகள் விவகாரத்தில் தலையிட்டு அந்நாடுகளில் அரசியல் குழப்பங்களை ஏற்படுத்த முனைபவர் என்றும் கூறப்படுவதுண்டு. ரஷ்யா உட்பட சில நாடுகளில் இவருடைய அமைப்புகளின் அலுவலகங்கள் இழுத்து மூடப்பட்டதும் உண்டு. தீவிர ஐரோப்பிய வெறியாளராக பார்க்கப்படும் இவர் இந்தியாவில் பாஜக ஆட்சியை தீவிரமாக எதிர்த்து வருகிறார். குறிப்பாக பிரதமர் மோடி மீது குற்றச்சாட்டுகளை தூண்டி இங்குள்ள காங்கிரஸ் உட்பட எதிர்க்கட்சிகளுக்கு மறைமுக ஆதரவாக செயல்பட்டு வருகிறார். மோடி மீண்டும் பிரதமரானால், பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அது இந்தியாவின் ஜனநாயகத்துக்கு ஆபத்து என பிரச்சாரம் செய்து வரும் அவர், சமீபத்தில் ஹிண்டன்பர்க் குற்றம் சாட்டிய அதானி நிறுவனத்துடன் மோடிக்கு நெருங்கிய தொடர்பு இருப்பதாகவும் கூறியுள்ளார். மேலும் அவ்வப்போது இந்தியாவில் நிலவும் இஸ்லாமியர் தொடர்பான பிரச்சினைகளில் மோடியை இணைத்து பேசி உலக அளவில் தனக்கான ஊடகங்களை கொண்டு தவறான பிரச்சாரம் மேற்கொள்கிறார். சமீபத்தில் குஜராத் கலவர சம்பவங்களில் மோடியை தொடர்புபடுத்தி பிபிசி நிறுவனத்தால் எடுக்கப்பட்ட ஆவணப்பட விவகாரத்தில் இவருடைய பங்கும் இருப்பதாக கூறப்படுகிறது. மோடி போன்ற உலகளாவிய தேசியவாத தலைவர்களை எதிர்த்து போராட 1 பில்லியன் டாலர்களை இவர் ஒதுக்கி செயல்பட்டு வருவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக இந்தியாவில் மோடியை எதிர்த்தும் பாஜகவை எதிர்த்தும் காங்கிரஸ் என்ன குற்றச்சாட்டுகளை வைக்கிறதோ அதே கருத்துக்களை உலக அளவில் கூறி இவர் பிரச்சாரம் செய்கிறார். இவர் உலக அளவில் என்ன குற்றச்சாட்டை கூறுகிறாரோ அதை முன்வைத்து இங்குள்ள காங்கிரஸ் தலைவர்களும் எதிரொலிக்கின்றனர். இந்நிலையில் மோடி ஆட்சியை அகற்றி மீண்டும் காங்கிரஸ் ஆட்சியை இந்தியாவில் கொண்டு வருவதற்கான வெளிநாட்டு சதியின் ஒரு பகுதியாக இது பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் ஜார்ஜ் சோரஸ் நேரு இந்திராகாந்தி குடும்பங்களுடன் நீண்டகால தொடர்புடையவர் என தெரியவந்துள்ளது. இந்திராகாந்தியின் சகோதரர் உறவினர் பிரஜ்குமார் நேருவின் மனைவியான போரி நேருவும் ஜார்ஜ் சோரஸும் நெருங்கிய நல்ல நண்பர்களாக இருந்தனர். இவர்கள் இருவரும் கிழக்கு ஐரோப்பிய நாடான ஹங்கேரியில் பிறந்தவர்கள். சோரஸ் தனது இந்திய வணிக விவகாரங்களுக்காக சென்ற 2009 மே மாதம் போரியை நேரில் சந்தித்துள்ளார் என்றும், அதற்கு முன்னதாக பல ஆண்டுகளாக இருவருக்கும் இடையில் கடித போக்குவரத்து இருந்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அப்போது போரி நேருவுக்கு 100வது வயது என்றும், இந்த சந்திப்பை பிரஜ்குமார் நேருவின் மகன் அனில் நேரு ஏற்பாடு செய்திருந்தார். இந்த சந்திப்புக்கு பிறகு சோரஸ் முதலில் டெல்லிக்கு பறந்தார். பின்னர் சண்டிகரை அடைய ஒரு கிங்ஃபிஷர் விமானத்தின் மூலம் பயணம் செய்தார். சண்டிகர் விமான நிலையத்தில் ஹங்கேரிய அமெரிக்க கோடீஸ்வரரை விமான நிலையத்தில் அனில் நேரு வரவேற்றார். பின்னர் அவரை செக்டர் 9 உள்ள அவரது இல்லத்திற்கு அழைத்துச் சென்றார். போரி நேருவுடனான சந்திப்பு சுமார் 3 மணி நேரம் நீடித்தது. அதைத் தொடர்ந்து அவர் அதே விமானம் மூலம் டெல்லிக்கு திரும்பினார். இந்த சந்திப்பு குறித்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தி நிறுவனத்திடம் பேசிய அனில் நேரு, இது அவரின் தனிப்பட்ட வருகை என்று மட்டும் தெரிவித்தார். இந்நிலையில் நேரு குடும்பத்தின் நெருங்கிய உறவினரான இந்த போரி நேருவுக்கு ஷோபா நேரு என்ற பெயரும் உண்டு என்றும், அக்குடும்பத்தில் அவர் ஒரு வித்தியாசமான குணநலன்களை கொண்டவர் என்றும் கூறப்படுகிறது. அவரது வாழ்க்கையை பற்றிய விவரங்களை வி கே நேருவின் புத்தகம் நைஸ் கைஸ் பினிஷ் செகண்ட் என்ற நூலிலும், லெட்டர்ஸ் டு ஆன்டி போரி என்ற மார்டின் கில்பர்ட் எழுதிய நூலிலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாக செய்திகள் கூறுகின்றன. போரி நேரு டிசம்பர் 1908 ஹங்கேரியில் மெக்டோல்னா ஃப்ரீட்மேன் என்ற பெயரில் பிறந்தார். அவர் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் படித்தார். போரி தனது வருங்கால கணவர் பிரஜ்குமார் நேருவை பல்கலைக்கழகத்தில் சந்தித்தார். பிறகு மணந்து கொண்டார். வங்காளதேச விடுதலை போரின் போது அகதிகளின் நிலையை கண்காணிப்பதற்காக 1971 அசாம், மேகாலயா மற்றும் திரிபுரா ஆகிய இடங்களுக்கும் அவர் பயணம் செய்ததாக கூறப்படுகிறது. ஒரு யூத ஹங்கேரியர் குடும்பத்தை சேர்ந்த இவர் இந்திரா காந்தியை அவரது நெருங்கிய தோழியாக ஆக்கிக் கொண்டார். எமர்ஜென்சி காலத்தில் கூட அவர் சர்வதேச விவகாரங்களில் முக்கிய அக்கறை கொண்டிருந்தார். அப்போது வால் ஸ்ட்ரீட்டால் ஈர்க்கப்பட்ட அவரை அங்கு தொழில் செய்து கொண்டிருந்த ஜார்ஜ் சோரஸ் தற்செயலாக சந்தித்தார் என்றும், அதன்பின் நட்பு தொடர்ந்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளன.
இந்நிலையில் ஃபோரி நேரு ஏப்ரல் 2017 காலமானார் என்றும் கூறப்படுகிறது. இப்படி ஜார்ஜ் சரஸுக்கும் நேரு குடும்பத்துக்குமான உறவுகள் அம்பலமான நிலையில் காங்கிரஸ் இப்போது ஜார்ஜ் சரஸிடமிருந்து விலகியிருக்க முயற்சிப்பதாக கூறப்படுகிறது. என்றாலும் அவர்கள் உண்மையில் நெருங்கிய உறவுகளை கொண்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜார்ஜ் சரஸ் நிறுவிய ஓபன் சொசைட்டி அறக்கட்டளையின் உலகளாவிய துணைத் தலைவரான சென்ற அக்டோபரில் கர்நாடகாவில் ராகுல் காந்தியின் பாரத் ஜோடோ யாத்திரையில் இணைந்தார். அதேபோல பாஜக அரசுக்கு எதிரான சிஏஏ எதிர்ப்பு போராட்டங்கள் மற்றும் விவசாயிகள் போராட்டங்களிலும் அவர் தீவிரமாக பங்கேற்றார். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் மகள் அமிர்தா சிங் கூட ஜார்ஜ் சரஸின் சம்பள பட்டியலில் இருந்துள்ளார். சிஏஏ எதிர்ப்பு போராட்டங்களின் போது உள்நாட்டு கலவரத்தை உருவாக்குவதில் முன்னணியில் இருந்த ஆசிரியர் மற்றும் சமூக ஆர்வலருமான ஹர்ஷ் மந்தர் ஜார்ஜ் சரஸ் அமைப்பு மூலம் நிதியுதவி செய்யப்பட்டவர். அவரும் அவரது தொண்டு நிறுவனமுமான கர்வான் இ முகமத் ஷாஹின் அமைப்பு லால்பாக் ஆர்ப்பாட்டங்களில் மிகவும் சுறுசுறுப்பாக இருந்தனர். ஒரு கட்டத்தில் குடியுரிமை திருத்தச் சட்டம் நிறைவேற்றப்பட்டால் தன்னை முஸ்லீமாக பதிவு செய்து கொள்வேன் என்றும் ஹர்ஷ் மந்தர் சபதம் செய்திருந்தார். ஜார்ஜ் சரஸிடம் நிதியுதவி பெற்ற ஹர்ஷ் மந்தர் பாஜக தலைவர் கபில் மிஸ்ராவை கைது செய்யுமாறு கோரினார். நாட்டின் பிற பகுதிகளில் இருந்து வடகிழக்கு இந்தியாவை துண்டிக்க இந்திய முஸ்லிம்களை வற்புறுத்திய ஷர்ஜீல் இமாம் என்ற இஸ்லாமியருக்கும் இவருக்கும் தொடர்புகள் உள்ளன. இந்நிலையில் சென்ற 2018 ஜார்ஜ் சரஸ் நிதியுதவி பெற்ற மற்றொரு என்ஜிஓ நிறுவனமான ஷேபா பிரான்சுடனான இந்தியாவின் பாதுகாப்பு ஒப்பந்தத்தை முறியடிக்கவும் ரஃபேல் போர் விமானங்களின் விநியோகத்தை நிறுத்தவும் முயற்சித்தது. மேலும் ஜார்ஜ் சரஸால் நடத்தப்படும் ஓபன் சொசைட்டி அறக்கட்டளைகள் மோடி அரசுக்கு எதிராக செயல்படும் தகவல் தேடும் அமைப்பின் குழுக்களுக்கு நிதியளித்தன. மேலும் இது தற்போது இந்திய எதிர்ப்பு கூறுகளுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் தேச துரோக சட்டத்தை திரும்பப் பெறுவதில் தீவிரமாக இருந்தது. ஜார்ஜ் சரஸால் 1999 இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஓபன் சொசைட்டி அறக்கட்டளை இந்திய கல்லூரிகளில் படிப்பு மற்றும் ஆராய்ச்சியை தொடர உதவித்தொகை மற்றும் ஃபெலோஷிப்புகளை வழங்க தொடங்கியது. அதன் மூலம் இந்தியாவில் செயல்பாடுகளை தொடங்கியது. இந்த அமைப்புகள் மூலம் ஜார்ஜ் சரஸ் இந்தியாவில் அரசியல் ஸ்திரத்தன்மையை உருவாக்க குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த ஜார்ஜ் சரஸ் சுதந்திர இல்லம் மற்றும் வீட்டம் ஆகிய பெயரில் உள்ள நிறுவனங்கள் மூலம் சில சர்வதேச நிறுவனங்களுக்கு நிதி கொடுத்து உலக அளவில் இந்தியாவின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இதன் பின்னணியில்தான் மோடியை தவறாக சித்தரிக்கும் பிபிசி ஆவணப்படங்கள் மற்றும் அதானி தொடர்புடைய ஆனால் இந்த பிரச்சாரங்கள் இந்தியாவில் ஏற்படவில்லை என்பதால்தான் ஜார்ஜ் சரஸ் மோடியை தாக்க நேரடியாக களத்தில் குதித்து விட்டதாகவும் செய்திகள் கூறுகின்றன.